வணக்கம் சிவாஜி முருஷ நேயர்களே. நடிகர் திலகமும் குழந்தைகளும், குழந்தைகளோடு நடிப்பது என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். மிக பெரும்பான்மையான குழந்தை நட்சத்திரங்கள் சிவாஜியோடு தான் இணைந்து நடித்திருக்கிறார்கள். மாஸ்டர் ஸ்ரீதர், குட்டி பத்மினி, கமலஹாசன், பேபி இந்திரா, ஸ்ரீதேவி, பப்ளு, நடிகை மீனா, நடிகை சாலினி, பேபி வினோதினி என்று இன்னும் ஏராளமான குழந்தை நட்சத்திரங்கள் சிவாஜியோடு நடித்திருக்கிறார்கள். குழந்தை பட்டாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர் திலகம் நடித்த படங்கள் என்றால் குழந்தைகள் கண்ட குடியரசு, எங்க மாமா படங்களை சொல்லலாம். அதிலும் குழந்தைகள் கண்ட குடியரசு படத்தில் சிறுவர் சிறுமிகளே கதாநாயக வேடங்களில் நடித்திருப்பார்கள். குழந்தைகள் கண்ட குடியரசு படத்தில் நடிகர் திலகத்துக்கு கௌரவ வேடம்தான். விஞ்ஞானியாக நடித்திருப்பார் நடிகர் திலகம் இந்த படத்தில். இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படமும் கூட. கர்ணன் படத்தில் மாஸ்டர் ஸ்ரீதர் நடித்திருப்பார். நடிகர் திலகத்தோடு அவர் நடித்திருப்பதை மிகவும் சிலாகித்து பேசுவார் அவர். கர்ணன் படத்தில் மாஸ்டர் ஸ்ரீதரிடம் சிவாஜி பேசும் காட்சிகள் மிக மிக ரசிப்பு தன்மையுடன் இருக்கும். அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவடா உனக்கு, ஒரு அரசுக்கே புத்தி கூறும் அறிவடா உனக்கு என்று மாஸ்டர் ஸ்ரீதரிடம் சிவாஜி பேசிய வசனம் நெஞ்சை விட்டு அகலாது. பாபு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஸ்ரீதேவி சிவாஜி வரும் காட்சிகள் எல்லாம் மனதை தொடும் காட்சிகள். பிச்சை எடுக்கும் ஸ்ரீதேவியை பார்த்து சிவாஜி பேசும் காட்சிகள் உணர்ச்சிகரமாக இருக்கும். எங்க மாமா பட கதைக்களமானது முழுக்க முழுக்க குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. அனாதை குழந்தைகள் இல்லம் நடத்தி வரும் கேரக்டரில் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேச தலைவர்களின் பெயர்களை சூட்டியிருப்பார் சிவாஜி. அதிலும் கூட தேசபக்தியை நினைவூட்டுவார் நடிகர் திலகம். பிற்காலத்தில் வந்த பந்தம் படமும் வாக்கண்ணாவா படமும் மிக மிக முக்கியமான படங்கள். பந்தம் படத்தில் கண்டிப்பான ரிட்டையர்டான கர்னல் வேடத்தில் சிவாஜி நடித்திருப்பார். பேபி சாலினியுடன் சிவாஜி நடித்த காட்சிகள் எல்லாம் மக்களால் இன்றும் மிகவும் ரசிக்கப்படுபவையாக இருக்கின்றன. அதேபோல வாக்கண்ணாவா படமும் நடிகர் திலகத்தின் படு வித்தியாசமான நடிப்பில் அமைந்த படம் வாக்கண்ணாவா. கலகலப்பான குடும்ப பாச சித்திரமான இந்த படம் கடைசியில் சோகத்தில் முடிவது உணர்வுகளை உருக்குவதாக இருக்கும். இமயம் உத்தமன் படங்களில் நடிகர் திலகத்துடன் ஒரு முக்கிய கேரக்டராக சிறுவன் கதாபாத்திரம் இருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குழந்தைகளுக்காக பாடிய பாடல்கள் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்ற பாடல், பாபு படத்தில் இடம்பெற்ற இதோ எந்த தெய்வம் முன்னாலே என்ற பாடல், என் தம்பி படத்தில் இடம்பெற்ற முத்து நகையே உன்னை நான் அறிவேன் என்ற பாடல், உத்தமன் படத்தில் இடம்பெற்ற கேளாய் மகனே கேளுரு வார்த்தை என்ற பாடல், எங்க மாமா படத்திலிருந்து செல்ல கிளிகளாம் பள்ளியிலே என்ற பாடல், பார்த்தால் பச்சை தீரும் படத்தில் இடம்பெற்ற பிள்ளைக்கு தந்தை ஒருவன் என்ற பாடல், தங்கை படத்தில் இடம்பெற்ற தண்ணீரிலே தாமரைப்பூ என்ற பாடல், அவன்தான் மனிதன் படத்தில் இடம்பெற்ற ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ என்ற பாடல், தங்கப்பதக்கம் படத்தில் இடம்பெற்ற ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற பாடல், மண்டபன் பதானடி படத்தில் இடம்பெற்ற சொர்க்கத்தில் கட்டப்பட்ட துட்டில் என்ற பாடல், கவரிமான் படத்தில் இடம்பெற்ற பூ போலே உன் புன்னகையில் என்ற பாடல், இமயம் படத்தில் இடம்பெற்ற கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று என்ற பாடல், நான் வாழவிப்பேன் படத்தில் இடம்பெற்ற எந்தன் பொன்வனமே என்ற பாடல், இரத்த பாசம் படத்தில் இடம்பெற்ற மான்குட்டி இப்போது என் கையிலே என்ற பாடல், கல்தூன் படத்தில் இடம்பெற்ற சிங்கார சிட்டுத்தான் எண்டா புள்ள என்ற பாடல், வாக்கண்ணாவா படத்தில் இடம்பெற்ற எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுத்தான் என்ற பாடல், கருடா சௌக்கியமா படத்தில் இடம்பெற்ற கீதை சொல்ல கண்ணன் வந்தான் என்ற பாடல், பந்தம் படத்தில் இடம்பெற்ற பேபி பேபி ஓமை பேபி என்ற பாடல், படிக்காதவன் படத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டு கிளியாக என்ற பாடல், மண்ணுக்குள் வைரம் படத்தில் இடம்பெற்ற ஜாதி மளிகையே நெஞ்சில சாஞ்சு என்ற பாடல் என்று இப்படி ஒரு நீண்ட ஒரு வரிசையில் குழந்தைகளுக்கு சிவாஜி கணேசன் பாடிய பாடல்கள் ஏராளம் இருக்கின்றன. என்னை போல் ஒருவன் படமும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று. சிவாஜி கணேசன் பாடி காட்டும் அந்த ஆங்கில பாடல் மிகவும் அருமையாக இருக்கும். அந்த பாடல் SPB பாடியதாகும். அதேபோல பசும்பொன் படத்தில் மாஸ்டர் மகேந்திரன் சிவாஜியோடு நடித்திருப்பார். சிவாஜி படங்களில் தான் அதிகமான குழந்தை நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். சிவாஜியை எல்லோரும் சிங்கமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் பழகிய பின்பு அவரை குணத்தில் ஓர் குழந்தை என்றே வர்ணிக்கிறார்கள். குழந்தைகளிடம் மிகவும் அன்பாக பழகுபவர் சிவாஜி. அது படங்களில் மட்டுமல்ல, நிஜத்திலும் அப்படித்தான்.